Hi viewers, welcome to our Labam Therum Naattukoli YouTube channel. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கோழியில் இருக்கிற பெயின், அதை தான் நம்ம வந்து எப்படி போக்குறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு உயிரினத்தையும் இன்னொரு உயிர் சார்ந்திருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோழியில் இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சி இந்த பெயின் வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்குது. அதனால் அதை தான் சொல்கிறோம், ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை சார்ந்து இருக்குது அப்படிங்கிறது. பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கோழி வந்து வெயிட் ஏறாது, ஃபஸ்ட் ரீசன் பார்த்திங்கன்னா. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, சீக்கிரமாக வந்து சிறு குஞ்சுகளாக இருக்கிறது அப்படியே வந்து இறந்து போகிற நிலைமை ஏற்படும். இதிலிருந்தெல்லாம் நீங்கள் பாதுகாத்து கோழியை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்றா இயற்கை முறை அப்படின்னா நம்ம வீடியோ முன்னாடியே கொடுத்துருக்குறோம், அந்த வீடியோவை பாருங்கள். ரெண்டாவது வந்து, இப்போ வந்து நீங்கள் வந்து மெடிசனில் தான் வாங்கி, கடையில் வாங்கி அதில் தான் யூஸ் பண்ணி நான் பெயின் போக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த மெடிசன் வாங்கி பாருங்கள். இது நான் வந்து கண்கூட வாங்கி போட்டது, நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணதுனால தான் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவை இப்போ போடுறேன். இது பார்த்திங்க அப்படின்னா, இந்த மெடிசன் பார்த்திங்க அப்படின்னா எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் வந்து அவைலபிளாக கிடைக்கிது. பார்த்திங்க அப்படின்னா, ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 ml வந்து ஊற்றிக்கிங்க. அதுலேயே ஒரு ப்ளூ கலர் மூடி மாதிரி மேலே கொடுத்துருப்பாங்க, அந்த மூடியில் நீங்கள் 3 ml மருந்து வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும். இது பார்த்திங்கன்னா, மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒயிட்டாக பால் மாதிரி வரும். கோழியை வந்து அதில் வந்து நீங்கள் நலச்சி எடுக்கணும். நலச்சி எடுக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா, தலைப்பகுதியை மட்டும் விட்டுட்டு நீங்கள் வந்து அதை வந்து நலச்சி எடுக்கணும். தலைப்பகுதிக்கு வந்து கையில் எடுத்து லைட்டாக மேலே வந்து இப்படி பூசி விட்டுக்குங்க. பூசினிங்கனாவே போதும், கோழி இருக்கிற பெயின் வந்து இறந்துடும். உங்களுக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கிற கால்நடை மருந்தகத்துலேயும் என்ன டாக்டரையும் என்ன நீங்கள் இது வந்து இதுக்கு அட்வைஸ் கேட்டுக்கலாம். இதை நான் யூஸ் பண்ணதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ml அதுலேயே இருக்கும். அந்த ப்ளூ கலர் மூடி அந்த இதுலேயே 1 ml கொடுத்துருப்பாங்க, அதில் அளவு வச்சு நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா போதும். ப்ளஸ் கோழியை நீங்கள் நலச்சி எடுத்து விடுறதும் இல்லாத, நீங்கள் வந்து கோழி எங்கெங்கே அடைச்சி வைக்கிறீங்களோ அந்த இடத்துலையும் இதை வந்து அடிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா, பெயின், உனி, இந்த எல்லா பிரச்சனைகளும் வந்து அந்த செல்லுன்னு சின்ன குட்டி குட்டியாக இருக்கும் அந்த செல்லு, இது எதுவுமே இருக்காது. இது கோழிகளுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் கால்நடைகளுக்கும் இதில் இதெல்லாம் ஈத்தொலையிலிருந்தும் வந்து இது விடுதலை ஆகுது. நீங்கள் கோடை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோழி வேலை வளர்த்துற இடத்துல ஈ வந்து ரொம்ப அதிகமாக மூச்சும். அந்த இதுக்கு வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈங்கிறது பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது. கீழேயும் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ரொம்ப அதிகமாக வேண்டியதில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும். கோழிகளை நீங்கள் நலச்சும் விடலாம், சிறு குஞ்சுகளை நலைக்க வேண்டாங்க. நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்குங்க, பண்ணி இப்படி தொடச்சி விட்டுக்குங்க போதும். பெரிய கோழிகளுக்கும் சிறு கோழிகளுக்கும் சேர்த்து நீங்கள் மதிய நேரத்தில் தான் வந்து இந்த மருந்தை வந்து அதுக்கு தெளித்து விடுறீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.